உன் துணையான ஆண்டவர் தம் கிருபைதனை பொழிந்திடுவார். மரங்கள் மறிப்பதில்லை பரமனின் திருவருளால் புதிதாய் வளர்ந்திடுமே. சூரியன் சாய்வதனால் இருளின் வெற்றி அல்ல, மீட்பரின் வல்லமையால் புது நாள் புலர்ந்திடுமே. இயேசுவின் மார்பினிலே இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, திருகிறது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியது அருமையான உன்னத நாளிலே நம்மை நம்முடைய குடும்பத்தாரையும் திருகிறது ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய உடனிருப்பு நம்முடைய குடும்பத்தையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் இந்த நாள்வர்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர் நம்மோடு உடனிருக்கின்றார். ஆம், இந்த நாளிலே மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்முடைய பயணம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில் முயற்சிகளை காரியங்களை ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிக்கும். என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆம் அன்பு மிக்குலே, காஷ்மீர் தலைநகரும் ஸ்ரீநகரில் 2016 பாதுகாப்பு படையினரால் ஒரு முக்கிய பிரமுகர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த பிரச்சனை காட்டுத்தீ போல் பரவியது. அங்கு ஒரு பெரிய மத கலவரம் ஏற்பட்டது. இதோ யாரை கண்டாலும் கண்டதுடன் சுட வேண்டும் என்ற அந்த நிலையும் ஏற்பட்டது. ஊரடங்கு உத்தரவு. இந்த நிலையிலே ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு குடும்பம், அவர்கள் அன்றாடம் உழைத்தால் மட்டுமே சாப்பாடு உண்ண முடியும். இப்படிப்பட்ட நிலையிலே யார் எங்கு சென்றாலும் கண்டதுடன், சந்தேகத்துக்குரிய நபர்கள் சென்றால் கண்டதுடன் சுட வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதம். இங்கு ஒரு பக்கம் உத்தரவாதமாக இருந்தாலும், ஐயோ அந்த ஊரடங்கு உத்தரவால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார்களே என்ற ஒரு நிலையிலே ஒரு பெண்மணி தைரியத்தோடு அந்த குடும்பத்திற்கு உணவு எடுத்துச் செல்கின்றார். ஆமட்டுமிக்குறே அந்த பெண்மணி இந்து குடும்பத்தை, இந்து சமயத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திற்காக, ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அது ஒரு இளம் பெண்மணி சுபைதா பேகம். இந்த சுபைதா பேகம் எத்தனையோ காவல்துறையினர், இந்த பாதுகாப்பு படையினர் அத்தனை பேரையும் தாண்டி அந்த ஏழை, அந்த வேற்று மதத்தை சார்ந்த அந்த நபருக்கு உணவு கொடுக்கின்றார். மனித நேயம் அத்தனையும் கடந்து போராட்டங்கள், இதோ மத ரீதியான உணர்வுகள் இருந்தாலும், மத ரீதியான தீவிரவாத கொள்கைகள் இருந்தாலும், அத்தனையும் தாண்டி பட்டினியால் வாடக்கூடிய, ஒருவேல் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய, இதோ எனக்கு தெரிந்த நபருக்கு நான் உணவு கொடுக்கின்றேன் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு எத்தனையோ தடைகளை தாண்டி அவரை எச்சரித்தும் அவர் எப்படியாவது இந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று இந்த சுபைதா பேகம் உதவி செய்தார் என்பது அத்தனை செய்தித்தாளிலும் வந்ததை நாம் வாசித்தோம். கடந்து செல்வது, ஆம், மனித நேயத்தால் புனிதம் மலர்ந்தது என்றுதான் சொல்ல முடியும். இந்த சுபைதா பேகத்தை போல நாம் எத்தனை பேர் முன்வருவோம்? இந்த கொரோனா சமயத்தில் கூட முதல் அலையிலே எத்தனை நபர்கள் தம்முடைய உடலையும், ஏன் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு நபர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக உழைத்து தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார். நம்முடைய இந்திய அரசு அவர்களுக்கு சன்மானம் வழங்கியது, லட்சக்கணக்கான பணத்தை. அந்த பெற்றோர்கள், எங்களுக்கு பணம் தேவையில்லை, பணம் வாங்கிவிட்டால் என்னுடைய மகனுடைய சேவை வீண் போய்விடும், அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லவில்லையா? எத்தனையோ நபர்கள் மதத்தை கடந்து
இனத்தை கடந்து ஜாதியை கடந்து மனித நேயம் இன்றும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆம் அன்புமிக்கவே, இதோ இதனாலே சட்ட திட்டங்களை பின்பற்றக்கூடிய நபர்களை இரண்டு விதமாக பார்க்கலாம். நான் டிசிப்ளின்ட் அல்லது அண்டர் டிசிப்ளின் என்று சொல்லலாம். இன்னொரு விதமாக இருக்கக்கூடிய நபர்களை சொல்லலாம் ஓவர் டிசிப்ளின் என்று சொல்லலாம். முதல் நபர்கள் கெட்டவர்கள், ஆனால் இரண்டாவது நபர்கள் அதைவிட ஆபத்தானவர்கள். டிசிப்ளின் இல்லை, ஒழுங்குமுறை இல்லை. இந்த முதலாவது வகையானவர்கள் எதையும் பின்பற்றுவதில்லை. அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மோசமானவர்களாகத்தான் தெரிகின்றார்கள், ஆனால் அதைவிட மோசமானவர்கள் இந்த ஓவர் டிசிப்ளின் என்று சொல்கிறார்களவா. எப்போது பார்த்தாலும் சட்ட திட்டங்கள், அதைத்தான் பின்பற்ற வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். ஆம் அன்புமிக்கவே, நினைத்து பார்ப்போம் இன்று நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். டிசிப்ளின்ட் ஆன வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், ஒழுங்குமுறை இருந்தால் போதும். இதோ ஒழுக்கமற்றவளாகும் அல்லது அதிகமாக ஒழுக்க நீரை பின்பற்றுகிறேன் என்று மனித நேயத்தை விடக்கூடிய நபர்களாக இல்லாமல் நாம் மனித நேயத்தோடு வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அப்படிப்பட்ட மனித நேயத்தோடு வாழ்ந்தவர் தான் நம்முடைய தேவன் எஸ் ஆண்டவர். இந்த சட்டங்களும் ஒழுங்குமுறையும் இருப்பதெல்லாம் முழு மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பது தான். அப்படிப்பட்ட முழு மனித நேயத்தோடு வாழ இணைந்து செபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, நாங்கள் எப்போது பார்த்தாலும் சட்ட திட்டங்களையும் ஒழுங்குமுறையும் பின்பற்றக்கூடிய நபர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் ஓவர் டிசிப்ளின்டாக பார்க்குறோம். அப்பா, டிசிப்ளின் இருந்தால் போதும், அந்த ஒழுக்கம் எங்களை உயர்வு தரும். அப்பா, இதோ ரொம்ப ஒழுக்கம் மற்றவர்களாக இல்லாமல், இதோ அதிகமான ஒழுக்கம் கொண்டவர்கள் என்ற பெயரில் மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழ்வதும் அல்லது தன்னையே ஒரு சில செயல்களுக்கு ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அடிமையாக்கிக் கொள்வதும் வாழ்வல்ல. அத்தனையும் தாண்டி நிறைவாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இதோ இந்த அருமையான நாளிலே நாங்கள் அத்தனை பேரும் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒழுக்க நிலையில் வாழ முடியுமோ அந்த அளவிற்கு உங்களை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு டிசிப்ளின் வாழ்க்கை வாழக்கூடிய, ஏற்கனவே சொன்னது போல அந்த கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தபடி நடத்தும்படி அப்பா இன்று திரிகிறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அருமையான நாளிலே எங்களை, எங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும், எங்களுடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளையும், செயல் திட்டங்களையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நரம்படி ராசுவத்தில் வல்லமையில் ஆற்றல் நிரப்பி திருதி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் இதோ பிரசாச தொந்தரவுகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய இல்லத்தை உடைய திரு ரத்தத்தால் தெளித்து தூய்மையாக்கி எந்த ஒரு வாதிகளும் நெருங்காதவனும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நலப்பிதாவே, ஆமென். நிலவின் அழிவு அல்ல மீட்பரின் வல்லமையாய் வளர்ப்பிரை வந்திடுமே. குறையே